அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். நம்ம கடையில் இப்போ புதுசாக இந்த வருஷம் போன கூகுள் அஷ்டமிக்கு இந்த கூகுள் அஷ்டமிக்கு நம்ம புதுசாக என்ன போட்டிருக்கோம்னா அதிரசம், வெள்ளை அதிரசம், அப்புறம் சக்கரை அதிரசம் போட்டிருக்கோம். வெள்ளம் சக்கரை அப்படின்னு சீடைகளை பொறுத்த வரைக்கும் இனிப்பு சீடை, உப்பு சீடை எல்லாம் போட்டிருக்கோம். கார சீடை, மூணு வகையான சீடைகள் போட்டிருக்கோம். அப்புறம் லட்டுகள், ரவா லட்டு, நார்மல் லட்டு, நெய் லட்டு அந்த மாதிரி போட்டிருக்கோம். முறுக்கு பொறுத்த வரைக்கும் தேன் குழல் முறுக்கு, ரெண்டு சுற்று கை முறுக்கு, மூணு சுற்று கை முறுக்கு, அஞ்சு சுற்று கை முறுக்கு, கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூணு வெரைட்டியும் முறுக்கு போட்டிருக்கோம். இதை தவிர்த்து காரங்கள் ஐட்டங்கள், கார ஐட்டங்கள், நம்ம கீரைகள், மிக்சர் வகைகள், இந்த மாதிரி கோகுல் அஷ்டமி சில கஸ்டமர்ஸ் வந்து சில கார ஐட்டங்களும் வாங்குவாங்க. போன கோகுல் அஷ்டமிக்கு இந்த கோகுல் அஷ்டமி கொஞ்சம் நிறைய வேறுபாடுகள் தெரியுது. போனதுலேயும் கொரோனா காலத்தில் கொஞ்சம் சேல்ஸ் கொஞ்சம் ஒரு 40% டவுனாக இருந்தது. இந்த வருஷமும் கொஞ்சம் 40% டவுனாக இருக்கும்னு தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா மக்கள் எல்லாருமே கொரோனாவில் கஷ்டப்படுறாங்க. ஸோ வாங்குகிற பர்ச்சேசிங் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போன வருஷமும் இந்த வருஷமும். ஏதோ இறைவனால இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி சார், சென்னையில் ஸ்வீட்ஸுன்னு பிரம்மாண்டமான கடை இருக்கும்போது அஞ்சலி ஸ்வீட்ஸ் வந்தால் எங்ககிட்ட இருக்கிற ஸ்வீட்ஸு வேறு ஸ்வீட்ஸ் கடையில் இல்லைன்னு என்ன மாதிரி ஸ்வீட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க? நம்ம கடையில் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும். என்ன ஒரு மற்ற கடைக்கும் நம்ம கடைக்குன்னா அதுக்கேற்ற ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்ற கடைக்கு போனீங்கன்னா அவங்க இந்த ரேட்டில் அவங்க ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் நம்ம கடையில் அப்படி இருக்கிற ரேட் வந்து அப்படி ஃபிக்ஸ் ஆகலை. இப்போ மைசூர் பாக்கிலே மூணு வெரைட்டி ஆஃப் மைசூர் பாக்கு இருக்குது. மக்களுக்கு எந்த மக்களோட எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் அந்த மைசூர் பாக்கு தான் இருக்கும். லட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற கடையில் போனால் இந்த லட்டு ஸ்டாண்டர்ட் லட்டு, இந்த லட்டு அப்படிங்குமோ. நம்ம கடைக்கில் டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால மக்களுக்கு என்ன எக்கனாமிக்கலாக இருக்குமோ அந்த ரேட்டு நம்ம தந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெலிவரி எல்லாம் பண்ணுறீங்களா? இப்போதைக்கு டோர் டெலிவரி இல்லை, கொரோனாவால் நம்மளால் பண்ண முடியல. கடந்த 2 வருஷங்களாக அடுத்த வருஷம் ஏதோ 21 அருளால் சீக்கிரம் பார்த்து பண்ணுறோம். உங்கள் கடையோட பாரம்பரியம் எத்தனை வருஷமாக இருக்குது சார்? இது நம்ம கடை 30 வருஷமாக இருக்குதுங்க சார். நம்ம கடை 30 வருஷமாக இருக்குது. அப்பா பார்த்துட்டு இருக்காங்க, அடுத்து நான் பார்த்துட்டு இருக்கேன், 2வது தலைமுறையாக பார்த்துட்டு. வேறு ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்கு? ஒரு பிரான்ச் தான் சார்.